ரிஷி ஹெல்த் கேர் சித்தா மற்றும் நேச்சுரோபதி மருத்துவ ரிசார்ட் இப்பொழுது சேலம் ஏற்காட்டில் மிகச்சிறந்த சிகிச்சைக்கு தொடர்பு கொள்ளவும் 9842742500. ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள பெர்ம் நகரில் உள்ள பெர்ம் பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் ஒரு மாணவர் சக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களை கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்தம் கேட்ட மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். இந்த சம்பவத்தில் சுமார் 20 பேரின் உடலில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்தன. அதில் 8 பேர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர். 10-க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பல்கலைக்கழகத்தை தங்களின் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து துப்பாக்கிச் சூடு நடத்திய மாணவரை கைது செய்தனர். அவரது பெயர் உள்ளிட்ட விவரங்களை வெளியிடாத போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். ரஷ்யா 450 இடங்களை கொண்ட நாடாளுமன்றத்திற்கு கடந்த 17ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் தேர்தல் நடத்தியது. கொரோனா பரவல் காரணமாக பல முன்னெச்சரிக்கை மற்றும் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் இந்த தேர்தல் நடந்தது. அதிபர் புட்டினின் பதவிக்காலத்தை நீட்டிப்பதற்கான அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு புட்டின் தலைமையிலான ஆளும் ஐக்கிய ரஷ்யா கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் 1/3 பெரும்பான்மை அவசியம் என்பதால் இந்த தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. ஆரம்பத்தில் இருந்தே அதிபர் புட்டினின் ஐக்கிய ரஷ்யா கட்சி முன்னிலையில் இருந்து அமோக வெற்றி பெற்றது. இதுவரை எண்ணப்பட்ட 80% வாக்குகளில் ஐக்கிய ரஷ்யா கட்சி 50%-க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. மொத்தம் உள்ள 450 இடங்களில் 350-க்கும் அதிகமான இடங்களில் தங்கள் கட்சி வெற்றி பெற்றதாக ஐக்கிய ரஷ்யா கட்சியின் மூத்த நிர்வாகி தெரிவித்தார். வாக்குப்பதிவில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அவற்றை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. கஜகஸ்தான் நாட்டின் அல்மேட்டி மாகாணம் அக்பலக் மாவட்டத்தில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்த நபரை அந்த வீட்டை விட்டு வெளியேற்ற கோர்ட் உத்தரவிட்டதையடுத்து கோர்ட் அதிகாரி மற்றும் போலீசார் அப்பகுதிக்கு வந்தனர். தன் வீட்டை விட்டு வெளியேற மறுத்த அந்த நபர் போலீசார் மற்றும் கோர்ட் அதிகாரி மீது திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தினார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 போலீசார் உள்பட 5 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 3 பேர் பொதுமக்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். உலக அளவில் மிகவும் பிரபலமான குத்துச்சண்டை வீரர்களில் ஒருவரான மேனி பக்கியோ பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர். 42 வயதான அவர் 2010ஆம் ஆண்டு முதல் பிலிப்பைன்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். அங்கு அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள அதிபர் தேர்தலில் பிடிபி லேபன் கட்சி சார்பில் மேனி பக்கியோ அதிபர் வேட்பாளராக போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் வேலை பார்க்க அனுமதி, கல்வி உரிமை உள்ளிட்ட பிற உரிமைகள் வழங்கப்படும் என்று தாலிபான்கள் உறுதியளித்த நிலையில் அதற்கு எதிராக சமீபத்தில் மகளிர் நலத்துறை அமைச்சகம் கலைக்கப்பட்டது. இது அந்நாட்டு பெண்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அவர்கள் தாலிபான்களுக்கு எதிராக வீதிகளில் இறங்கி கோஷங்களை எழுப்பியபடி போராட்டங்களில் ஈடுபட்டனர். தற்போது ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் மாநகராட்சி பெண் ஊழியர்கள் பணிக்கு வர தாலிபான்கள் தடை விதித்துள்ளனர். ஸ்பெயின் நாட்டின் கேனரி தீவு கூட்டங்களில் ஒன்றான லா பல்மா என்ற தீவில் உள்ள ஹம்ரி விஜா என்ற எரிமலையில் நேற்று திடீரென்று சீற்றம் ஏற்பட்டது. கரும் புகையுடன் வெடித்து சிதறிய எரிமலை குழம்பு மக்கள் வசித்து வந்த குடியிருப்பு பகுதிகளையும் எட்டியதால் 5000-க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறினர். எரிமலை சீற்றம் தொடர்ந்து நீடித்து வருவதாலும் எரிமலை குழம்பு தொடர்ந்து வெளியேறி வருவதாலும் அப்பகுதியில் இராணுவம் மற்றும் மீட்புப் படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவை எதிர்கொள்ள ஆக்கஸ் என்ற புதிய பாதுகாப்பு கூட்டமைப்பை அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து அமைத்துள்ளன. இத்திட்டத்தின்படி ஆஸ்திரேலியாவின் படைபலத்தை அதிகரிப்போம் என்றும் அந்நாட்டிற்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கிடைக்க உதவுவோம் எனவும் பிரிட்டனும் அமெரிக்காவும் அறிவித்துள்ளன. இந்த முடிவை வடகொரியா கடுமையாக எதிர்த்துள்ளது. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரிட்டன் இடையேயான ஏற்பாடு மிகவும் ஆபத்தானது எனவும் ஆசிய பசிபிக் பகுதி பாதுகாப்பு கடுமையாக பாதிக்கும் என்றும் வடகொரியா தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தை வடகொரியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் இந்த ஒப்பந்தம் தங்களின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் வகையில் இருக்குமேயானால் தக்க பதிலடி தரப்படும் எனவும் வடகொரியா எச்சரித்துள்ளது.
ஏமன் நாட்டில் மரீஃப் மத்திய மாகாணத்தில் மேற்கு சிர்வா மாவட்டத்தில் சவுதி தலைமையிலான படையினர் வான்வழி தாக்குதல் நடத்தினர். இதில் 13 வாகனங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. ஹவுதி கிளர்ச்சியாளர்களை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 30 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இது பற்றி ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தி வரும் அல் மசீரா தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள செய்தியில், சிர்வாவில் 23 முறை சவுதி தலைமையிலான படையினர் வான்வழி தாக்குதல் நடத்தி உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் டெல்டா வகை கொரோனா பரவலால் பாதிப்புகள் நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 36,100 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 74,65,448 உயர்ந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 135,252 உயர்ந்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 20.64 கோடியை தாண்டியது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 22.97 கோடியாக உயர்ந்துள்ளது. இதுவரை 47.13 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர்.